டியர் ஸ்டூடெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இது ஷாக்டன் போமன் வினை. இந்த ஸ்காட்டன் போமன் வினை அப்படின்னா ஃபீனாலில் இருக்கக்கூடிய ஒரு நேமிங் ரியாக்ஷன் ரொம்ப முக்கியமானது. ஃபீனால்கள் அமில குளோரைடுடன் வினைபுரியும் போது, எதற்கு முன்னாடி சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரீடின் முன்னாடி வினைபுரியும் போது நமக்கு கிடைக்க இருக்குது எஸ்டர்கள். என்ன கிடைக்கிது? எஸ்டர்கள் கிடைக்கிது. இதுக்கு ஒரு ரெண்டு உதாரணத்தை பார்க்கலாம். நமக்கு ஃபீனால் அசிட்டைல் குளோரைடோட வினைபுரியும். ஃபீனால் அசிட்டைல் குளோரைட் சிஹெச்3சிஓசிஎல்லோட வினைபுரிந்தால் நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பாருங்க. இந்த சிஎல் ஹைசிஎல் போய்டும், ரிமைனிங் இருக்கக்கூடிய சிஹெச3சிஓஓசிசிஹெச்5. ஓகே, ஸோ இதோட பேர் ஃபீனைல். அசிட்டிக் அமிலத்திலேருந்து கிடைச்சனால அதோட பேர் அசிட்டேட். ஸோ ஃபீனைல் அசிட்டேட், இதோட ஐயுபாக்னே ஃபீனைல் எத்தனோஎயிட். ரெண்டு கார்பன் இருக்கிறதுனால எத்தனோஎயிட். ஸோ ஃபீனைல் எத்தனோஎயிட். அதே மாதிரி இது பென்சாயில் குளோரைடோட வினைப்பட்டுச்சுன்னா நமக்கு சோடியம் ஹைட்ராக்சைடு ப்ரீடின் முன்னாடி வினைப்படும் போது நமக்கு கிடைக்கக்கூடியது என்னன்னு பாருங்க. நமக்கு சிசிஹெச்5சிஓஓசிசிஹெச்5 ஃபீனைல் பென்சோவேட். என்ன கிடைக்குது? ஃபீனைல் பென்சோவேட். ரொம்ப முக்கியமானது ஷார்டன் போமன் வினை. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.